மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த ஈழத்தமிழுடைய பிரச்சனை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கன்னு நினைக்கிறீங்க? பாலச்சந்திரன் இந்த பையன் என்ன தவறு பண்ணான்? ஒன்று பறியாத பாலகன். இவனையே கொள்றாங்கன்னா அவங்ககிட்ட என்ன ஒரு நியாயங்கள் இருக்குங்க? இளைஞர் வேற ஒன்றும் வேண்டாம், இந்த பையன் ஏதாவது போர்லையோ அவங்களுடைய தந்தையார் மாதிரி ஏதாவது பண்ணாங்க, அவன் ஒன்றும் அறியாத பிஸ்கட் சாப்பிட்டு இவனை கொண்டிருக்காங்கன்னா அவங்க மனிதர்களா? இந்த பாலச்சந்திரங்கிற பையனை நான் தூக்கி வளர்த்த பையன். இன்றைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு அந்த இறுதி நாள் 18 15 16 அவங்களுடைய வானொலி நின்று அந்த ஓசை அந்த குரல் அன்னைக்கு நிற்கிது. அது நிற்கிற அன்னைக்கே அது ஒரு இனிமேல் என்ன இருக்கின்றது. உலகத்தமிழர் கேட்குறாங்க, நான் தான் டெஸ்ட் நடத்துகிறேன், இப்போ நான் எங்கே இருக்கிறேன், இதுதான் திமுக. உலகத்தமிழ் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு ஆதரவு வரணும்னு அந்த நேரத்தில் ஒரு 2-3 வருஷம் நான் நடத்தி அந்த ஓரளவு இவ மேலே இருக்க பழி சொல்ல தீர்த்தேன். அதை யாரும் மறுக்கவும் முடியாது. இன்றைக்கி வேணால் இல்லைன்னு சொல்லலாம். அன்றைக்கி நான் தான் அதுக்கு அருமருந்தாக இருந்தேன். யார் நேற்று இன்றைக்கி திமுகவை நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு தான் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்தீங்க லண்டன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அன்றைக்கி பேசுகிறாரில்ல, ஈழப்பிரச்சனைக்காக பேசுகிறார் இல்லையா இங்கிலாந்தில்? இப்போ அதே மாதிரி துணியில் அவர் ஏன்னா பேச மாட்டேங்கிற ஒரு கேள்வி கேட்டு பதிவும் போட்டிருந்தேன். நான் சொன்னேன், இது அங்கே காலம்தான் அதை முறைப்படுத்தும் அன்னு ஒரு பதில் தான் என்ன சொல்ல முடிஞ்சது. துரைமுருகன் போன்ற பழைய திமுக காரங்களும் ஒரு பொதுச்செயலா பேராசிரியமாக இருக்க வேண்டியாலே அவள் வந்து நான் வந்து கோபாலபுரத்தின் அடிமை, நான் இங்கே தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் கலைஞர்களையும் கலைஞர் காலத்திலையும் அமைச்சர், தம்பி ஸ்டாலின் காலத்திலையும் அமைச்சர், உதயநிதி காலத்தில் அமைச்சராக இருப்பேன், இன்பநீதி காலத்தில் இப்படி யாராக பேசலாம், அவங்க பேராசிரியர் தான் அப்படி பேசுவார் அன்பழகன். இன்றைக்கி வந்து கடைசி நாளங்கனால நந்திக்கடல் அங்கே சம்பவம் நடந்துக்கு இல்லையா, அங்கே எப்படி விளக்குகளை வைப்பாங்க ஒரு நம்பிக்கைக்காக இறந்தவர்களுக்கு ஆறுதலாக. நந்திக்கடல் ஜகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் பிரதாப். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியலாளரும் வழக்கறிஞருமான திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், ஈழத்தமிழர்கள் இது குறித்து வந்து பேசக்கூடிய ஆட்கள் இன்று வரையும் அந்த கொள்கை அந்த உணர்வோடு பேசக்கூடியவங்களில் மிக முக்கியமான ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த ஈழத்தமிழுடைய பிரச்சனை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கன்னு நினைக்கிறீங்க? இது 14வது ஆண்டு, சரியாக 2009 மே மாதம் இருள் சூழ்கின்றது. 14, 15, 16, 17, 18 என்ற நாட்கள் ஈழத்தமிழர் மத்தியில் 2009 ஒரு கடுமையான ரணங்கள் கொடுத்த நாட்கள். தமிழினத்திற்கு ஒரு நீங்காத வடுவாக அந்த நாட்கள் அமைந்துவிடும். இந்த பாலச்சந்திரங்கிற பையனை நான் தூக்கி வளர்த்த பையன். இன்றைக்கு மே 18, சரியாக 14 ஆண்டுகளுக்கு முன்னால் முள்ளிவாய்க்கால் ரணங்களும் வேதனைகளும் இந்த தமிழினம் சந்தித்தது. அன்றைக்கு நான் அரசியலில் இல்லை, எந்த இயக்கத்திலும் இல்லாமல் என்னுடைய எழுத்துப்பணி ஆர்பிட்ரேட்டராக அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தேன். 2009 மே மாதம் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 14, 15, 16, 17, 18 நாட்கள் கடுமையான நாட்கள். இந்திய இராணுவ உதவியால் ராஜபக்சே சகோதரர்கள் தமிழினத்தை ஈழத்தில் அழித்தார்கள். அது வரலாற்றில் பெரும் வேதனை தந்த நாட்களாகும். இப்படியான நாட்களில் மறக்க முடியவில்லை. இன்றைக்கும் என்னுடைய முகநூல்லையோ சமூக ஊடகங்களையோ நீங்கள் பார்த்தா தெரியும், தொடர்ந்து அதை பற்றி ஞாபகப்படுத்திட்டு வர்றேன். எங்களை பொறுத்தவர்கள் தேர்தல் அரசியல் பதவிகள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், எங்களுக்கான அதன் மீது நாட்டம் இருந்தாலும், இந்த ஈழம் தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழ்நாட்டு நீராதார பிரச்சனைகள், கண்ணகி கோவில் பிரச்சனை,
மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு, இப்படியான விஷயங்களில் தொடர்ந்து எந்த தடைகள் அரசியல் களத்தில் எனக்கு துரோகங்கள் நடந்ததோ அது தொடர்ந்து அதை நடத்தி கொண்டு வருகின்றேன். அண்ணன் நெடுமாறனோடு நான் பயின்றவன். இப்படியான நிலையில் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு அந்த இறுதி நாள் 18, 15ஆம் தேதி 16ஆம் தேதி அவங்களுடைய வானொலி நின்றுது. அவங்க வானொலி நடத்துகிறாங்க இல்லையா, அது நின்றுது. அந்த ஓசை, அந்த குரல் அன்னைக்கு நிற்குது. அந்த நிற்கிற அன்னைக்கே அது ஒரு இனிமேல் என்ன இருக்கின்றது என்கிறது ஒரு துயரத்தோடு அந்த இனம் அன்றைக்கு நகண்டது. மேலே இருந்து குண்டு பொழிகிறாங்க. இப்படியான ஒரு சூழல் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அந்த 14 நாள் என்னுடைய சமூக ஊடகங்களில் அந்த அன்னைக்கு நடந்த காட்சிகளை நான் இதில் என்னுடைய முகநூலிலே போட்டுள்ளேன். இதுதான் நடந்தது. அந்த படங்களை பார்த்தால் உங்களுக்கே வேதனைப்படுத்தும். பாலச்சந்திரன் இந்த பையன் என்ன தவறு பண்ணா, ஒன்றுமறியாத பாலகன், இவனே கொல்றாங்கன்னா அவங்ககிட்ட என்ன ஒரு நியாயங்கள் இருக்குங்க? இளைஞர் வேற ஒன்றும் வேண்டாம், இந்த பையன் ஏதாவது போர்லையோ அவங்களுடைய தந்தையார் மாதிரி ஏதாவது பண்ணா, பாவம் ஒன்றும் அறியாத பிஸ்கட் சாப்பிட்டு இவனை கொண்டிருக்காங்கன்னா அவங்க மனிதர்களா என்பதை அடிப்படையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த இனம் இந்த மாதிரி கீழே தான் பதுக்கியிருந்தாங்க. இந்த இருக்குல்லையா படம் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி இன்னைக்கு வந்து கடைசி நாளங்கனால நந்திக்கடல் அங்கே சம்பவம் நடந்துக்கு இல்லையா, அந்த சம்பவம் நடந்த நந்திக்கடல் தான் சம்பவம் நடக்குது. அங்கே இப்படி விளக்குகளை வைப்பாங்க ஒரு நம்பிக்கைக்காக இறந்தவர்களுக்கு ஆறுதலாக. நந்திக்கடல் அதை விரிவாக பின்னாடி சொல்கிறேன். முதல்ல நான் போட்ட பதிவுகள் இருக்க படங்களை காட்டிடுறேன். ஒரு நண்பர் வீரபாண்டிய கட்டவுமனையும் பிரபாகரனையும் படம் வரைஞ்சி அனுப்பியிருக்கிறாரு. இந்த நண்பர் சொன்னதை இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். பிரபாகரன் படம் இருக்கா? இந்த நண்பர் என்கிட்ட ரொம்ப நெருங்கிய நண்பர். அண்ணே, நீங்களும் அரசியலில் வரல, உங்களை வந்து நீங்கள் அன்றைக்கி அரசியலில் இல்லை, கலைஞர் கூப்பிட்டாருன்னு நீங்கள் போனீங்க 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு. டெஸ்ஸோ நடத்துகிறோம், ஈழத்தமிழருக்காக குரல் கொடுக்குறோம் அண்ணு கலைஞர் சொன்னார், நீங்கள் போனீங்க, நீங்கள் என்கிட்ட பேசவும் செஞ்சீங்க. இப்போ அவர் லண்டனில் இருக்கார். அவர் வந்து அந்த ஈழ விடயத்தில் அந்த போராளிகள் மத்தியிலையும் எல்லா விதத்திலும் முக்கியமான நபர். இப்போ பாருங்க, உங்களுக்கும் ஆனால் ஒரு அங்கீகாரம் கொடுக்கலைங்க. ரெண்டாவது, ஈழத்தமிழர் பிரச்சனை நீங்கள் தான் திமுக மேலே எதிர்வினைகள் வைத்த நேரத்தில் நீங்கள் தான் அந்த எதிர்வினைகள் வராத வரி நீங்கள் அதை பாதுகாத்து, அதே மாதிரி அந்த டெஸ்ஸோவை 2012 நடத்தி அந்த தீர்மானங்கள் அந்த நகல்களை கலைஞர் கையெழுத்து இட்ட அந்த கடிதத்தை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து சென்று ஐநா சபையில் கொடுப்பதற்கும் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் கொடுப்பதற்கும் நீங்கள் தான் பிரதான பங்கு. அது மட்டுமல்ல, பிரிட்டிஷ் நாடாளுமன்றம், அதாவது லண்டன் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற கூட்டத்தில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்ற அந்த கூட்டத்தில் மாநாட்டில் உலகத்தமிழ் மாநாட்டில் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? உங்களுக்கு ஆதரவாக இருப்போம், ஈழத்தமிழருக்கு ஆதரவாக்கும் ஈழம் என்று சொல்லை சொல்லி தான் பேசினார்கள். இன்றைக்கு ஒன்றுமே காணமேனா நீங்களும் தெருவில் நிற்கிறீங்க என்று சொல்லும்போது எனக்கு வேதனையாகிறது. அன்றைக்கு ஈழம் முள்ளிவாய்க்கால் கடுமையான எதிர்ப்பு இருந்ததா இல்லையா திமுக மேலே? யாரும் அவங்கள ஈழப் பிரச்சனையில் அவங்களோட நெருங்காமல் இருந்தாங்களா இல்லையா? 2009 மே மாதம் நடந்தது. ரெண்டு விஷயம், பார்வதி அம்மாள் மருத்துவத்துக்கு சென்னை வரும்போது, பிரபாகரனுடைய தாயார் சென்னை வரும்போது விமான நிலையத்தில் மறித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர். அவங்களுக்கு இங்கே மருத்துவத்துக்கு வந்தால் கூட அவங்களை அனுமதிக்கலை திமுக ஆட்சின்னு முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன? முள்ளிவாய்க்கால் போர் நடக்கும்போது கலைஞர் அதை நிறுத்தியிருக்கலாம் ஒரு ரெண்டு இருந்து. இந்த குற்றச்சாட்டுகள் பேசி கொண்டிருக்கும்போது நான் திமுகவில் இல்லை. 2009 மே, நான் 2009 ஆகஸ்ட்டில் தான் நான் சேர்றேன். டெஸ்ஸோவை நடத்தலாம் நீ வாப்பான்னு சொல்லி நான் யோசித்து தான் போய் சேர்ந்தேன். இதுதான் நடந்தது. பிறகு டெஸ்ஸோவை 2012 நடத்தி
இனிமேல் ஈழம் தமிழர்கள் ஈழத்தமிழருக்கான ஆதரவாக இருப்போம் என்று உறுதிமொழியும் அந்த மாநாட்டில் கலைஞர் கொடுத்தார். இப்போது நீங்கள் பத்திரிகை பார்த்து இப்போ அதை பற்றி ஒரு 10 ஆண்டுகள் அதை பற்றி பேசுகிறாங்களா? அன்றைக்கி அவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் இருந்தது, அவ்வளவு எதிர்வினைகள் இருந்தது இல்லையா? திமுக மேலே நீங்களே பார்த்தீங்க இல்லையா? அது நான் இல்லைன்னா துடைச்சிருக்க முடியுமா? ஒரு மாநாடு, டெசோ மாநாடு, 2வது கட்ட டெசோ மாநாடு, ஏற்கனவே ஒரு 1985-86 முதல் டெசோ நடந்து நெடுமாறன், ஐயனம்பலம், வீரமணி, கலைஞர் தலைமை முதல் டெசோ நடந்தது நான் 80களில். மறுபடியும் 2வது டெசோன்னு ஒன்று ஆரம்பித்து 2வது முறை ஆரம்பித்து அந்த மாநாட்டை நடத்தி ஒரு திமுகவில் இது உள்ள எதிர்வினைகளை ஓரளவு துடைக்கக்கூடிய அளவில் நான் பண்ணேன். அது நான் இல்லைன்னா அன்றைக்கி பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஐநா சபை நான் சொல்லிட்டு ஐநா சபைக்கு இந்த பல டிவியில் அதை காட்டியிருக்கேன், அந்த ஆவணங்களே கலைஞர் கையெழுத்து போட்ட ஆவணங்களே காட்டியிருக்கேன். இப்படியான நிலையில் இன்றைக்கி காலைல அவர் பேசும்போது என்னென்னா அதை டெஸ்ஸோ நடத்துனீங்க அதோடு முடிஞ்சு போச்சு, உங்களையும் கைவிட்டாங்க அன்னு பேசிட்டு நீங்கள் அது போகாமல் இருந்தால் கூட இன்னும் நம்ம இடையில் எங்களை போன்ற ஆட்கள் வீரியமாக திமுகவை ஆதரிக்காமல் நாங்கள் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார். யார் நேற்று இன்றைக்கி திமுகவை நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு தான் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்தீங்க லண்டன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி பேசுகிறாங்களே ஈழ பிரச்சனைக்காக பேசுகிறான் இல்லையா இங்கிலாந்தில்? இப்போ அதே மாதிரி துணியில் அவர் ஏன் பேச மாட்டேங்கிற ஒரு கேள்வி கேட்டு பதிவும் போட்டிருந்தார். நான் சொன்னேன் இது அங்கே காலம்தான் அதை முறைப்படுத்தும் அன்னு ஒரு பதில் தான் என்ன சொல்ல முடிஞ்சது. அவர் மேலே என்ன சொன்னார், நீங்கள் போய் அன்றைக்கி போய் டெஸ்ஸோன்னு ஆரம்பிக்கலைன்னா அங்கே தொடர்ந்து வந்து எங்களுடைய எதிர்ப்பு திமுக மேலே அந்த ஒரு ஆதரவான எங்களுடைய பழைய குரலை நாங்கள் கொடுக்காம இருந்திருப்போம், ஒரே போக்காக நாங்கள் சொல்லிகிட்ருப்போம், ஒரு இடைக்கட்டமாக ஒரு 2-3 மாதம் 2-3 வருஷம் டெஸ்ஸோ கிஸோ நடத்தி திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தீங்க. அன்றைக்கி இந்த செந்தில் பாலாஜி வந்தாரானே, இந்த நான் சொன்னேன் செந்தில் பாலாஜி 2012 தான் கட்சியிலே சேர்ந்தார், அதுக்கு மாதிரி திமுகவை திட்டி தெரிஞ்சார். இந்த சேகர் பாபு சேர்ந்த டெஸ்ஸோவை நடத்துகிறாரா என்னன்னு இப்படியே உலகத்தமிழர் கேட்குறாங்க. நான் தான் டெஸ்ஸோ நடத்துகிறேன், இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இதுதான் திமுக. இப்போது இப்போ வந்து உலகத்தமிழ் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு ஆதரவு வரணும்னு அந்த நேரத்தில் ஒரு 2-3 வருஷம் நான் நடத்தி அந்த ஓரளவு இவன் மேலே இருக்க பழி சொல்ல தீர்த்தேன். அதை யாரும் மறுக்கவும் முடியாது. இன்றைக்கி வேணால் இல்லைன்னு சொல்லலாம். அன்றைக்கி நான் தான் அதுக்கு அருமருந்தாக இருந்தேன். டெஸ்ஸோ நடத்துருக்கு 2010 நீங்கள் அந்த ஐநா சபையில் கொடுத்த மனுக்களாக இருக்கு இல்லையா, அது தயார் பண்ணுனான் தான் அதில் கலைஞரை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ எடுத்து காட்டுறதுக்கு நேரம் இல்லை, ஏற்கனவே பல தடவை காட்டிட்டேன். அதுமாதிரி நான் ஐநா சபையில் போய் டெஸ்ஸோவுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து இப்போ என்ன இப்போது வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகிப்போச்சு. திமுக மேலே ஒரு பழி சொல்ல தீர்த்தது அது அவங்களுக்கு தான் சாதகம் போச்சு. ஈழத்தமிழருக்கு எந்த விதமான சாதகமும் அது அதுக்கேற்றாப்புல மறுபடியும் திமுக ஈழத்தமிழருக்கு எந்த குரலும் அது பிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக மறந்தே போயிட்டாங்க. ஈழம் டெஸ்ஸோங்கிறது மறந்தே போயிட்டாங்க. இன்றைக்கி இருக்க முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இப்போ அங்கே வந்து என்ன செந்தில் பாலாஜி, உதயச்சந்திரன், சேகர் பாபு, ஏபா வேலு இவங்க தான் நடத்துகிறாங்க. துரைமுருகன் போன்ற பழைய திமுகக்காரங்களும் ஒரு பொதுச்செயலாக பேராசிரியமாக இருக்க வேண்டியாலே அவள் வந்து நான் வந்து கோபால உடத்தின் அடிமை, நான் இங்கே தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் கலைஞர்களையும் கலைஞர் காலத்திலையும் அமைச்சர், தம்பி ஸ்டாலின் காலத்திலையும் அமைச்சர், உதயநிதி காலத்தில் அமைச்சராக இருப்பேன், இன்பநிதி காலத்தில் அமைச்சர், இப்படி யாராக பேசலாமங்க? பேராசிரியர் தான் அப்படி பேசுவார் அன்பழகன், அந்த பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படி பேசக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு முறையற்ற முறையில் போயிட்டுருக்காச்சு. இவங்ககிட்ட என்னத்தை ஈழத்தை பற்றி கேட்க முடியும், விட்டுருங்க. இப்போது இன்னுமே ஈழத்தில் முடிஞ்சு போச்சு, 14 வருஷம் ஆகிப்போச்சு. இனி என்ன, இனி என்னென்னா 2-3 விஷயங்கள் கவனிக்கணும். ஒரு விஷயம் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வர்றது, எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு ஈழத்தில் என்ன தீர்வு கிடைக்கும், அதுக்கு பொது வாக்கெடுப்பு, ஒரு ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு ஒரு ரெஃபரண்டம் நடத்தணும்னு அவங்க கேட்குறாங்க. 2வது கோரிக்கை, இதுவரைக்கும் மனித உரிமை மீறல், அங்கே ஜினோசைடுன்னு இந்திரா காந்தி சொன்னாங்களே இனப்படுகொலை, அதற்கான சரியான சர்வதேச சுதந்திரமான நம்பகமான ஒரு விசாரணை நடத்தணும். 3வது, தமிழர் பகுதியில் உள்ள இராணுவத்தை திரும்ப பெறணும். 14 வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி இராணுவத்தை அங்கே நிப்பாட்டிக்கிட்டு பீதியை கலப்பான என்ன எதுக்கு பீதியை கலப்பான, ஏற்கனவே பொருளாதாரத்தை சரிவாகிப்போச்சு இலங்கையில்,
இந்த இராணுவத்துக்கு செலவு பண்ணிட்டு ஏற்கனவே நீ வந்து கடன் வாங்கிட்டு இருக்க, இப்போ அது இராணுவத்தை சொல்லும் வடக்கு கிழக்கு மாநிலங்களை வச்சுருக்காங்க, அதை திரும்ப பெறணும். ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு தெரியும் தமிழன் வந்து 83 அந்த கலவரம் நடந்தது இல்லையா, கருப்பு ஜூலை அதெல்லாம் நடந்தது இல்லையா, அப்போ அவங்க அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, பல பேர் தங்களுடைய நிலங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த நிலங்களெல்லாம் இன்றைக்கி என்ன, சிங்கள மக்கள் குடியேறி இருக்கிறாங்க, இராணுவமும் அதே மாதிரி அந்த நிலங்களை வந்து டென்ட் அடித்து வச்சுருக்காங்க. அந்த நிலங்களை அந்த உரிமையாளருக்கு திரும்ப கொடுக்கணும், வழக்குகளும் நீதிமன்றத்தில் அதை குறித்து இருக்குது. அது மட்டுமல்ல, இந்தியா அங்கே புனர்வாழ்வுக்கு நிதி கொடுத்தாங்க, அந்த நிதியை வந்து சரியாக தமிழனுக்கு சென்றிருக்கா அன்னு இந்திய சர்க்கார் பார்க்கணும். இல்லை, ஒரு வேடிக்கை சொல்கிறேன், தென் இலங்கையில் கம்பன் தோட்டான்னு துரைமுகம் இருக்குது, சீனாவை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கம்பன் தோட்டா பக்கம்தான் ராஜபக்சேவுடைய தொகுதி, அங்கே தென் இலங்கை, அங்கே தமிழன் கிடையாது சிங்களர். அங்கே காலேன்னு ஒரு முக்கிய நகரம், ஒரு பெரிய நகரம், அந்த நகரத்தில் ஒரு ரயில்வே ஜங்ஷன், மதுரையில் இருக்கிற ரயில்வே ஜங்ஷன் மாதிரி ஒரு ஜங்ஷன் கட்டியிருக்கிறாங்க. எதில் கட்டினாங்க, தமிழர்களுக்கு இந்தியா கொடுத்த பணம் இருக்குல்லையே உதவித்தொகை, அதுலேருந்து கட்டியிருக்காங்க. திறந்து வச்சது யாரே, மன்மோகன் சிங் ஆட்சியிலேருந்து எஸ்எம் கிருஷ்ணா, வெளிவிவகாரத்துறை அமைச்சர். கேட்க வேண்டாமா, ஏப்பா அந்த பணம் வந்து நாங்கள் வந்து தமிழருக்கு செலவு பண்ணுற, அந்த வடக்கு கிழக்கு மாநிலத்தை செலவு பண்ணுறது கொடுக்குறோம், நீ அதை விட்டுட்டு இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் உங்கள் ஏரியாவில் கட்டினா எப்படி அர்த்தம்னு கேட்டிருக்கணும். இது மட்டுமல்ல, ஒரு சிறு கோவில், நடுத்தர கோவில், பெரிய கோவில் அங்கிறது கிட்டத்தட்ட 200-300 கோவில்களை அழிச்சிட்டாங்க. சைவமும் தமிழும் வளர்ந்த இடம் ஈழம், ஆறுமுகநாவலர்லேருந்து இன்றைக்கி வந்து கைலாசாவதி வரைக்கும் தமிழை அவங்க தமிழ் உண்மையாகவே இதயபூர்வமாக தமிழை வளர்ப்பாங்க. தமிழர்கள் தமிழ் வளர்ந்த இடம் அது, சாதாரண விஷயம் இல்லை. பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது யார் தெரியுமா, ஆறுமுகநாவலர். சைவப்பழம் ஊதி தான் போடுவார், ஆனால் அவர் தான் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்படி தமிழ் வளர்த்த இடம், சைவம் வளர்ந்த இடம், சைவமும் தமிழும் வேற இல்லை. வரலாற்று இலக்கிய வரலாற்றை, தமிழ் பண்டைய இலக்கிய வரலாற்றை பார்த்தா அது வரும், எல்லாமே சங்க இலக்கியங்களோட சைவத்தை பாடி தான் எல்லா இலக்கியங்களும் இருக்கும். இப்படி வளர்ந்த இடத்துல கோவில்களெல்லாம் அழித்து புத்த விகார்கள் கட்டிட்டாங்க. புத்தருக்கு சிலை கட்டட்டும், நான் தப்புன்னு சொல்லலை, அதுக்கு இந்து கோவிலை அழித்து சைவ கோவிலை அழித்தா கட்ட வேண்டான்னு கருத்து, அது என்னென்னு கேட்கணும். இது மட்டுமல்ல, சீனாவினுடைய ஆதிக்கம் இந்திய இந்து மகாகடல் இலங்கையில் அதிகமாக, அது நமக்கு இந்தியாவுக்கு நல்லதில்லை. இப்படியான விஷயங்கள் இனிமேல் பேசப்படணும். முடிஞ்சு போச்சு, இனி அங்கே வந்து என்ன ஆச்சு, இனி என்ன ஆக போகுது, ஈழம் அன்னு கேட்குறாங்க, எங்களுக்கு வேணும் தனிநாடு தான் வேணும், சுய நிர்ணய உரிமை வேணும்னு கேட்குறாங்க. நியாயங்கள் இருக்குது, எல்லா நியாயங்களும் அவங்களுக்கு இருக்குது. தனிநாடு கேட்குறதுக்கு எப்படி வங்கதேசம் பிறந்ததோ, சூடான் எப்படி பிரிஞ்சாங்களோ, அது மாதிரி எல்லா நியாயங்களும் ஈழத்தமிழருக்கு உண்டு. அவங்கள வந்து ரெண்டாம் தர குடிமகனாக தான் நடத்துகிறாங்க சிங்களர். தொடர்ந்து 9 ஒப்பந்தங்கள் போட்டாச்சு, எந்த ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வரவில்லை. பிறகு அமிர்தலிங்கம், அதுக்கு முன்னாடி செல்வநாயகம் போராடினாங்க, வட்டுக்கோட்டையில் தீர்மானம் போட்டாங்க, இனிமேல் தனி வாழ்வு தான், சக வாழ்வு முடியாது, தனி நாடு தான், ஒரு தீர்மானம் பிடிச்சாங்க. அதுதான் அடிப்படை, ஈழத்துக்கு அடிப்படை, தமிழர்களுக்கு அடிப்படையான தீர்மானம் வட்டுக்கோட்டை தீர்மானம். அதை வச்சு நாடாளுமன்றத்துக்கு போனாங்க, ஜெயித்தாங்க, அதான் தேர்தல் அறிக்கையாக இருந்து 18 பேர் நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் ஆயுத போராளிகள் இளைஞர்கள் எடுக்கிறாங்க, அதான் பிரபாகரன் வர்றார், டிஎன்டி தமிழ் நியூ டைகர்ஸ், தமிழ் நேஷனல் டைகர்ஸ் ஆனு எல்டிடி முதல்ல கிடையாது, டிஎன்டி தான் ஆரம்பிக்கிறாங்க, பிறகு எல்டிடி ஆகுது. இப்படி தான் அந்த போராட்டத்துடைய வரலாறு, ஒரு நெடிய வரலாறு. இப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு நம்ம சுதந்திரம் 1947, அவங்க சுதந்திரம் 1948, கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் போராடி பார்த்துட்டாங்க. இப்போது பிரபாகரன் களத்துக்கு வந்தது கிட்டத்தட்ட 78 களத்துக்கு வராரு. இப்போ முள்ளிவாய்க்கால் முடிஞ்ச 2009, இப்போ 14 வருஷத்தில் ஒரு கேப்பான நேரம். இனி என்ன இலங்கையில் செய்யணும், இந்த மாதிரி சூழ்நிலை மேற்கொண்டு இந்த பிரச்சனைகளை தீர்த்தால்தான் அங்குள்ள தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியும், ஈழத்தமிழர்கள். அது மத்திய சர்க்கார் இருக்குது, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் திமுக சர்க்கார் இருக்கின்றது. திமுக சர்க்கார் இருக்குன்னா 2012 பிறகு 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஈழப் பிரச்சனையை டெசோ நடத்தின சொன்னலையே தீர்மானம், அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை. இப்போ நான் திமுகவில் இல்லை, ஏன்னா இதே கையெழுத்து கலைஞரே போட்டு கொடுத்தா ஐநா சபையில் நானே தாக்கல் பண்ணி அந்த ஐநா அனுவல் ரிப்போர்ட்டில் சேர்ந்துருக்கு, கலைஞர் கையெழுத்து போட்ட ஆவணம்.
நானே போய் அதில் என் பேரும் கை என்றார் சார், கேஎஸ் ராதாகிருஷ்ணன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆவணம். நான் பல டிவியில் அதை காட்டியிருக்கேன், ஐநா சின்னத்தோடு காட்டியிருக்கேன். இப்போ திமுகவும் அதில் என்ன ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இது நல்லதல்ல. ஏன்னா நீங்கள் வந்து 2012 டெசோ நடத்தி பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க. இன்றைக்கு இதே முதல்வர் ஐநா சபை வரைக்கும் பொறுக்க ஆவணங்கள்லாம் தயார் பண்ணி நான் கொடுத்தவர். நீங்கள் இதை பற்றி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஒரு செய்தி கொடுத்துருக்கோம்ல, ஈழத்தமிழர்கள் இறந்த நாள் துக்க நாள் தான், அது வந்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்த வகையில் ஏதோ ஒன்று சொல்லணுமா இல்லையா? ஒரு செய்தி சொல்லணுமா? ஒரு செய்தி வரல. இதுதான் திமுக, வேறு என்ன சொல்ல முடியும்?